Thank you.
தூயவர் கூறுவது இதுவே, உன் பாவங்களால் என்னை தன்னை அடைந்தாய், உன் தீய செயல்களால் என்னை இழப்புற செய்தாய், தீமையை விட்டு நன்மை செய், நல்வாழ்வை நாடு, அது கடைவதிலேயே கருத்தாயிரம். நீங்கள் பணம் திரும்பி திருப்பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லு. கடவுள் கிறிஸ்துவிடம் பாவங்களை மன்னித்து குற்றம் கணித்துட்டே இருந்தும் நம்மை இடைத்து தூய்மை அடுத்தும் பொறுத்து நம் முழங்காலிட்டு நம் பாவங்களை அபகரமாக்க செய்யும். கற்பிக்கும் கடவுளே, பிள்ளான் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே என்பதை நாங்கள் கற்றிருந்தோம். எங்கள் வாழ்வு, வளர்ச்சி, வாய்ப்பு போன்றவற்றுக்காக எங்கள் பெற்றோர் தங்களையே மெலவாக உருக்கி வலிக்க ஒளியாக நின்று வழிகாட்டியவற்றை விளக்கி நம் சிறு வயதிலே தனிப்ப பாதைகளை வகுத்து நடக்க துணிகிறோம். பல நேரங்களில் எங்கள் பெற்றோரின் விருப்பங்களை மறுத்து கீழ்படியாமல் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படி நடக்கிறோம். உண்மை பேசாமல் பொய் சொல்லியும் நன்மை செய்யாமல் தீமையை வருவித்தோம். தூய்மையை நாடாமல் நல்வாழ்வை தொலைத்தும் நிற்கின்றோம். கற்க வேண்டிய காலத்தில் கற்காமல் முகநூல், புலனம், படவரி, வரைவரி போன்ற சமூக வலைதளங்களில் எங்கள் கவனத்தை செலுத்தி பெற்றோரை காயப்படுத்தினோம். காலத்தின் அருமையை உணராமல் கடவுளை தேடாமல் திருச்சபை தொழுகைக்கும் திருமறை பள்ளிக்கும் முதன்மை இடம் தராமல் மனம்போன போக்கில் சென்ற எங்களின் செயல்களை அனைத்தும் தவறு என உணர்ந்து உம்மிடம் வரும் எங்களை இரவா மனிதரல மன்றாடுகிறோம்.
தருணங்களில் செயல்பட்டு வந்தோம். பரிசுகள் நோக்கோடு பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து கிறிஸ்தவ தகவல்களை சொல்லிக் கொடுப்பதை எடுத்து சுயநல சிந்தையுடன் நடந்து கொண்டோம். உடல் மற்றும் உள்ள காயங்களால் அவதிப்படும் எங்கள் மாணவ மாணவியரை அன்போடு அழைத்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆற்று பணி செய்ய தவறினோம். குற்றம் உணர்ந்து உங்களிடம் வரும் எங்களை இறைவா மன்னித்தருள வேண்டுகின்றோம். Hello.
கிறிஸ்தவன் படைப்பனைகளையும் மீட்கிற கடவுளே, கடவுள் தாம் உருவாக்கின அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன என்னும் மறைவாக்கின்படி அனைத்து உயிரினங்களும் வாழ்வியல் அருள்குடைகளாக கனிவகைகள், கனிமை பொருட்கள், இயற்கை வளங்கள் ஆகியவற்றுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இயற்கையோடு இசைந்து வாழ கற்றுக்கொண்டதன் வழியே படைப்பனைத்தையும் பேணி பாதுகாக்க எங்களை பேணி பாதுகாக்க பொறுப்பினை கடவுள் மாட்சியையும் வழிமரபருக்கு கடத்தி செல்ல எங்களை ஒப்பு கொடுக்க தூண்டியதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி செல்கிறேன். ஒரு மாதம் பெற்றியை அதற்கு பிசு பிணைப்பூசி
அதிலே விதை வளர்த்தி நதியிலே யாவருக்கும் விதை வைத்தார். அதற்கு என்ன சம்பந்தம் என்பதை அறியும்படி அதுவும் தமக்கு திருப்பிலே நெஞ்சு கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வனுடைய குமாரர்கள் நாகர் ஸ்நானம் பண்ணதாங்க அவருடைய தாவிகள் நதியிலிருந்து உலாவினார்கள். அவன் நாகருக்கு உள்ளே இருக்கப்பட்ட பெட்டியை கண்டு தன் தாவி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்வார். அதை திறந்த போது பிள்ளையை கண்டார். பிள்ளையை அழுத்தது. அவள் அதிர்மை இருக்கும் உச்சு இதை எப்படியே பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்பொழுது அதன் தமக்கை பார்வனுடைய குமாரத்தை நோக்கி பார்வனுடைய குமார்த்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை நான் உனக்கு சமூகம் குடித்தேன் என்றான். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்ந்தார். பிள்ளை கருதன போது அவள் அதை பார்வனுடைய குமார்த்தியிடம் கொண்டு போய் விட்டார். அவனுக்கு அவன் குமாரனான். அவன் அவனை சலுகை என்று எழுத்து என்று சொல்லி அவனுக்கு மோசி என்ற பேருதான் என் எவனுக்கே மனைவி. Praise the Lord, it's a great day to pray.
வாழ்ந்து ரொம்ப ஆகிவிட்டார். என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தமிழர்கள் அழைத்து அதை அவர்கள் நடுவே நீங்கள் மனிதனுடைய பிள்ளைகளை ஆகாவிட்டால் மலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிள்ளையை போல நகை காத்திரவன் எவனோ அவனை மலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற என் சிறியர் ஒருவனுக்கு இடர் உண்டாகுகிறவன் எவனோ அவனுடைய பழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழ்த்தில் அவனை அமைத்திருக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமே. உலக ஒழுங்கான பள்ளியில் தேவாதி தேவனை திருச்சுவையாக நாம் தொடர்ந்து ஆராதிக்க தேவன் தந்தை கிருபைக்காக தேவனுக்கு மகிமை செலுத்தி வணங்குகிறேன். இந்த ஒழுங்கான பள்ளியில் செய்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு தந்த சபை போதுகரையா அவர்களுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பின்னரசின் மாதிரியாகும் சிறுவர்கள். பின்னரசின் மாதிரியாகும் சிறுவர்கள். அந்த காலத்தில் சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்த ஏழை மக்களின் பிள்ளைகள் கல்வியறிவு இல்லாமல், தேவனை பற்றி அறிவு இல்லாமல், நன்னடத்தை இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். இதை கண்ட வேற்றுடன் சேர்ந்த ராபர்ட் ரைட் என்பவருடைய மனதில் ஒரு பாரம் எழுந்தது. அதனால் ஏழை பிள்ளைகளை நல்வழியில் நடத்தவும் தேவனை பற்றி அறிவில் வளர்த்தவும் விரும்பினார். ஓய்வு நாளில் அவர்களை ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்த்து வேதவசனங்களை படிக்க, எழுத, பாடல்களை கற்றுக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடத்தினார். ஒரு நாள் பள்ளியின் மூலமாய் லட்சக்கணக்கான பிள்ளைகள் கல்வியறிவு பெற்றதோடு இயேசுவின் அன்பையும் ஆற்றலையும் அறிந்து கொண்டனர். இன்று உலக அளவில் இந்த ஒரு நாள் பள்ளி ஊழியர்கள் மூலமாக சிறுவர்கள் அதிகமாக சந்திக்கப்பட்டு வருகின்றார்கள். ஒருநாள் பள்ளியின் முக்கிய நோக்கம் சிறுவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துதல். சிறுவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துதல். Aim of the Sunday School. Lead the children to Christ. நம் குழந்தைகளுக்கு சிறுவயதில் இருந்தே வேத வசனங்களை, வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ஒரு நாள் பள்ளியில் கடவுளின் அன்பையும் ஆற்றலையும் பாடல்களையும் கேட்கும் போது கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் தமது ஜனத்தை வழிநடத்துவதற்கு யோசேப்பு, சாமுவேல், மோசே, ஓசியா, திமோத்தேயு போன்றவர்களின் வாழ்க்கையில் சிறுவயது முதலே அவர்களுக்கு பக்குவமாக பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய சிறுவர்கள் வருங்காலத்தில் நமது திருச்சுவை மட்டுமல்ல தேசிய அளவிலும் பெரிய காரியங்களை செயல்படுத்துபவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறார்கள். அங்கீகரிக்கும் ஆண்டவர்,
நமது ஆண்டவர் சிறுவர்களை அங்கீகரிக்கும் ஆண்டவர். பெரியவர்கள் மத்தியிலும் திரளான கூட்டத்தின் மத்தியிலும் அற்பமானவர்களாக சிறுவர்களை அற்பமானவர்களாக எண்ணப்பட்ட அந்த காலத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவர்களை மிகவும் உயர்வாக கருதினார். சிறு பிள்ளைகளை தன்னிடத்தில் வருவதற்கு தன்னிடத்தில் வருவதை தடுத்தவரிடம் மத்தேயு 19:14 வசனத்தில் இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகின்றதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடைப்படாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். ஆகவே குழந்தைகள் மட்டுமே பெரியாட்சிக்கு உட்பட முடியும் என்றார். எனவேதான் விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்களை அங்கீகரிப்பது அவசியமாகும். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 18:1 வசனங்கள் 1-3 கேட்கும் போது ஒருமுறை சீடர்கள் இயேசுவிடம் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு தமிழத்தில் ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இப்பிள்ளையை போல ஆறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். 1 Samuel 3:1 சாமுவேல் என்னும் சிறுவன் ஆலயத்தில் வளர்ந்து மேன்மை பெற்றார் என்பதை காண்கிறோம். கர்த்தர் தமது சுத்தத்தை நிறைவேற்ற சிறுவயதிலிருந்தே சாமுவேலை வழிநடத்தினார் மற்றும் எல்லா நிலையிலும் அவனை பாதுகாத்து நடத்தினார். அதுபோல லூகா 2:46-47 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவும் சிறுவராக இருந்த போது ஆலயத்திற்கு சென்று போதகர்களுக்கே மென்மையானார் என்பதை காண முடிகிறது. எனவே விண்ணரசின் மாதிரியாகவும் நம் பிள்ளைகளும் ஆலயத்திற்கு சென்று இதே அறிவில் வளர்க்கப்பட வேண்டும். நாம் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். நாம் நம் ஆண்டவர் சிறுவர்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். யூத சமூகத்தில் சிறுவரை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கை தங்கள் பிள்ளைகள் மீது பட வேண்டும் என்றும் சிறுவர்களே ஆன்மீக உருவாக்கத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெற்றோர்களிடம் இருந்தது. சீடர்கள் யூத நம்பிக்கையில் இருந்ததினால் சிறுவர்களுக்கு இடம் தர மறுத்தார்கள். ஆனால் Mark 10:15-16 வசனங்களில் இயேசுவோ எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை காண முடிகிறது. குடும்பம் என்பது மரம் போன்றது. குழந்தைகள் தளர்கள், திருச்சபையின் தீபங்கள், இல்லத்தின் ஒளிவிடுங்கள், பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள், கடவுளுக்குரிய குணங்களை தன்னிடம் கொண்டவர்கள். எனவேதான் குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று, மன்னிக்கும் குணத்தால் ஒன்று என்று முன்னோர்கள் கூறுவார்கள். இக்குழந்தைகள் கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் ஆண்டவர்களுக்கும் ஆசீர்வாதத்தால் வளர்க்கப்படைய வேண்டியவர்கள். இது திருமுறை நமக்கு கற்றுத்தரும் உண்மை. பெற்றோரின் பொறுப்பு. சிறுவர்கள் விண்ணரசுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பது பெரியவர்களை விட சிறியவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. சாமுவேல் சிறுவயதிலிருந்தே கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து நடக்க ஆரம்பித்தார். சாமுவேலுக்கு ஆசாரியன் ஆகிய ஏலி வழிகாட்டினார். சிறுவர்கள் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு பெற்றோர்களின் வழிகாட்டுதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. திமோத்தியு அவனுடைய பாட்டி மற்றும் தாயாரின் வழிகாட்டலின்படி சிறுவயதில் இருந்தே திருமறை வார்த்தைகளே கற்றுக்கொண்டான், மனதில் பதிவு கொண்டான். கர்த்தருடைய வேத வார்த்தைகளே அவனுடைய இதயத்தில் காத்தபடியால் அவன் உண்மையான விசுவாசி வாழ்க்கை வாழ்ந்தான். அநேகரை விண்ணரசுக்கு நேராக பவுலோடு சேர்ந்து வழிகாட்டினான். எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் சிறந்த ஊழியக்காரனாக விளங்கினான். மாடல் விசுவாசியாய் வாழ்ந்தார். விண்ணரசுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தினார். எனவேதான் சிறுவர்கள் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு பெற்றோர்களின் வழிநடத்தல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஞாயிறு ஒரு நாள் பள்ளி கடவுளின் கிருபையை ஏற்றுக்கொள்ள உதவுகிறது. உண்மையில் கிறிஸ்துவர்களாகிய நம்மில் சிலரை விட
கிறிஸ்துவர்கள் அல்லாத பலருக்கு தான் பைபிளை பற்றி அதிக தெரியும். எனவே பைபிளை பற்றி அறிவு அவர்களை கிறிஸ்துவர்களாக உருவாக்காது. வேத வசனங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் அதன்படி நடத்தினாலும் கடவுள் மற்றும் பாராட்டும் கிருபைகளையும் இயேசுவின் அன்பையும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் பள்ளி கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் பள்ளியில் கற்றுத்தரும் வேத வசனங்களை, பாடல்களை, கதைகள் மூலமாய் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் நேசிக்கவும் நம்பி ஜீவிக்கவும் வழிகாட்டுகிறது. கடவுள் நம்மீது வைத்திருக்கும் நோக்கங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ, சாட்சியாக மகிமையாக விண்ணசுக்கு நேராக வாழ ஒரு நாள் பள்ளி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் பள்ளி இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக பின்பற்றி வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது தானாக வராது. இது வேத வசனங்களை படிப்பதன் மூலமாகவும் ஜெபம் பண்ணுவதாலும் ஒன்றாய் சேர்ந்து கற்றுக்கொள்வதனாலும் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை மக்கள் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவ முன்மாதிரியை வீட்டிலோ வேலையிலோ விளையாட்டிலோ அல்லது எங்கே இருந்தாலும் தங்கள் செயல்களின் மூலமாக கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு நாள் பள்ளியில் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் கர்த்தருடைய வசனங்களையும் அவைகள் கற்றுத்தரும் போதனைகளையும் கடைபிடித்து அதன்படி நடந்து மற்ற சிறுவர்களையும் அதில் பங்கு பெற ஊக்குவிக்க வேண்டும். உலக ஓய்வுநாள் பள்ளி சிறப்பு நாளில் நம்முடைய திருச்சபையில் எல்லா பிள்ளைகளும் விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்களே என்ற நினைவோடு அவர்களுக்காக செல்கின்றனர். நமது சபை வளர்ச்சிக்கு ஓய்வுநாள் பள்ளி மிக மிக அவசியமாக இருக்கிறது என்ற பொறுப்பாக நல் ஆலோசனைகளை வழங்கி நடத்தி வரும் சபை போதுகராயா குடும்பத்திற்கும் ஆர்வத்துடன் ஓய்வுநாள் பள்ளியில் ஆர்வத்துடன் கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கும் பல விதங்களில் உதவி செய்யும் சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாங்க இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இணைந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். திருச்சபை வழியாக பேருந்தை கற்றுத்தரும் கடவுளே,
ஆற்றல் படுத்த இறைவா உம்மிடம் அன்றாடினார். சிறுபிள்ளைகளை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, சிறுவர்கள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடுக்காதீர் என்று சிறுபிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்தவரே, மகிழ்வு நிறைந்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம். எங்கள் திருச்சபையின் வழியால் ஜூனியர் சர்ச்சை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்து ஜூனியர் சர்ச் வழியால் பிள்ளைகள் ஆன்மீக தகவல்களை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு அருள் புரிந்து வருகின்றபடியால் உண்மை போற்றுகின்றோம். அதிலே இறை பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பொறுப்பாளரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தொடர் பணியில் இன்னும் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். கல்வி கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொண்டாடுகின்றோம். திருமறை சத்தியங்களை கற்று மனதிலே பதித்து வாழ்ந்து காட்டிட கிருபை தாரும். இந்த நாள் தொழுகை மிகச் சிறப்பாய் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த எங்கள் ஜூனியர் சர்ச் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் வாழ்கின்ற அனைத்து சிறுவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கல்வி மறுக்கப்பட்டு காணப்படுகின்ற பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள உதவி செய்யும், நல்லொழுக்கங்களிலே சிறந்து விளங்குவதற்கும் ஆண்டவர் உதவி செய்யும். ராபர்ட் ரைட்ஸ் அவர்கள் வழியாய் தொடங்கப்பட்ட திருமறை பள்ளி உலகமெங்கும் படர்ந்து திருமறை சத்தியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாய் விளங்க ஆண்டவர் அருள் செய்து வருகிறீர், உம்மை போற்றுகின்றோம். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நீர் கிருபை தாரும். இந்த நாளிலும் பல இடங்களில் இருந்து ஆர்வமாய் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது மகிமைப்படுத்திய ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. யாரும் அந்த வழியே திரும்பி செல்லாமல் இறை ஆசிகளை பெற்று மகிழ்வோடு செல்ல, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்ற உணர்வோடு செல்ல கிருபை தாரும். மனசமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனைவரும் பெற்று மகிழ்ந்து வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியால் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.